ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கே ஸ்டார் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு என்ன கெஸிங் வந்துடுது அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு 1ஆம் தேதி, இன்றைக்கி என்ன வந்துருந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, நாளைக்கு என்ன கெஸிங் பார்க்கலாம். ஓகே, இப்போது நமக்கு வந்து லாஸ்ட் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 922. ஓகேங்களா, நேற்று வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அது வந்து ஆல் போலில் ட்ரை பண்ணுறவங்க, அதாவது பி இல்லாட்டி சியில் நமக்கு 2 அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது 2 இடத்துலையுமே வச்சுருக்கான், நல்லா அடிச்சிருக்கான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் மொத்தமே பி போர்டு 5 4 டைம் 5 அடிச்சிருந்தான். அந்த 5 மட்டும் நோட் பண்ணுறேன் பாருங்கள். 5, அதுக்கடுத்து பி போர்டு 5, அதுக்கடுத்து பி போர்டு 5, அதுக்கடுத்த பி போடஞ்சு. ஓகேங்களா, அவன் நல்லா தெளிவாக தான் ஆடியிருக்கான். நம்ம ஏ இல்லை சி இல்லாட்டி பியில் வரும்னு நினச்சோம், ஆனால் அவன் கரெக்டாக தான் ஆடியிருக்கான் எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட் 5க்கு பாருங்கள், அதுக்கு ஒரு நாளைக்கு மேலே நமக்கு பி போர்டு 4, அதுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 9. இது வந்து 2வது 5, இதுக்கு மேலே இங்கே இருக்கு 5, அதாவது 8 8 பவர் 3 அப்படிங்கிறத அவன் சி போல் அடித்தான். 8 8 பவர் 3 அப்படிங்கிறத சி போல் அடிச்சிட்டான். அடுத்து 5 5 5க்கு மேலே 4 4 பவர் 9 அப்படிங்கிறத பி போல் அடிச்சிட்டான். ஓகேங்களா, அது சிஇ பி முடிஞ்சு போச்சு, 2 டைம் தனித்தனியாக அடித்தான். இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 5 5க்கு மேலே 3, அதுக்கு பவர் 8 அப்படிங்கிறத பிசியில் டபுள்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறான். அவன் இப்படி அடிச்சிருக்கான், நம்ம வந்து அந்த மாதிரி தான் அடிக்குமா இந்த மாதிரி எதிர்பார்க்கல, ஏதாவது ஒன்று தான் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவன் கரெக்டாக இப்படி இப்படி அடிச்சிட்டான். என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ இந்த 5க்கு மேலே 7, இதுக்கு பவர் 2 அப்படிங்கிற 22 அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சூப்பராக அடித்து முடிச்சிட்டான். ஓகேங்களா, நம்ம பி இல்லாட்டி சியில் ட்ரை பண்ணுறவங்க 2 வச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனால் 2லேயுமே 2 வச்சு இன்றைக்கி கேம் முடிச்சிட்டான். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ அது மட்டும் இல்லை, நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 88 அடிக்கும்போதா இல்லை அதுக்கு மறுநாள் இங்கே 88 தான், இந்த 488 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்னும் பேலன்ஸ் ஒரு 4 நாள் இருக்குது, இந்த 4 நாளில் டபுள்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். டபுள்ஸு அதாவது 0 0 0 டபுள் 9 வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அதில் 1 2 வின்னிங் அதுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 00 அப்படிங்கிறது வந்திருக்கு, 77 அப்படிங்கிறது வந்திருக்கு, 22 அப்படிங்கிறது வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 4 நாளில் 3 டைம் வின்னிங் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போது நீங்கள் 0லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் நாள் 0 அடிச்சிருக்கும், அதுக்கு அடுத்த நாள் பேலன்ஸ் இருக்கிற அந்த 0 விட்டுட்டு பாக்கி இருக்கிற அந்த 9 நம்பரை நம்ம டபுள்ஸில் வச்சு ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட இந்த 77 கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 நாளைக்கு வந்து அந்த 0வையும் 77 விட்டுட்டு பாக்கி இருக்கிற அந்த 8 நம்பரை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் அந்த 22 ஒரு வின்னிங் கிடச்சிருந்துருக்கும். யாராவது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஒரு 4 நாளைக்கு இத்தனை வின்னிங் அடிச்சிட்டான். இப்போ நாளைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள், பி போர்டு 2 காமனாக எடுத்துக்கலாம். பி போர்டு 2 இங்கே ஒரு 2 அடிச்சிருப்பான், இந்த மாதம் 3 டைம் 2 அடிச்சிருந்தான் நினைக்கிறேன். பி போர்டு 2, ஓகேங்களா, அதுக்கு மேலே பி போர்டு 2 அப்படிங்கிறது இல்லை. இப்போ இந்த பி போர்டு 2 அப்படின்னு அடிக்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மறுநாள் கீழே பாருங்கள், ஏசியில் டபுள்ஸு, ஏசியில் 00 அப்படின்னு அடிச்சிருக்கான் டபுள்ஸு. இப்போ இங்கே இந்த 2க்கும் பார்த்திங்கன்னா ஏசியில் 00 3 அப்படின்னு அடிச்சிருக்கான். எப்படி அடிக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அடுத்தது 2க்கு இங்கே நம்மளுக்கு இங்கே காலையில் நாளைக்கு தான் அடிக்கணும், நாளைக்கு இங்கே அடிக்கணும். ஏசியில் ஏதாவது டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி அடித்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 80 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஓகேங்களா, 0 80, இது நம்மளோட ஃபாலோயிங் நம்பர் குரூப்பில் வின்னிங் வாங்கின அந்த நம்பர் தான் அது, உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது 0 80 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 363 அப்படின்னு அடிச்சிருக்கான். இப்போ கீழே நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்க்கணும். முடிஞ்சவங்க 0லேருந்து அந்த 0லேருந்து 9 வரைக்கும் டபுள்ஸ் கூட வச்சு பாருங்கள், முடியும் என்னால் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க. முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன், வந்தோ வரதோ வரலையோ இந்த 2 நம்பரை மட்டும் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போது இங்கே 0 அப்படின்னு அடிச்சிட்டான்.
ஜீரோக்கு ஒன்று விட்டு மேலே போய் பார்த்தோம்னா எட்டு, அந்த எட்டு அப்படிங்கிறது ஃபுல் பவராக இருக்குது. அப்போ கேப்பில் ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, ஓகேங்களா? அப்போ நாளைக்கு ஒரு ஏசியில் ஒரு 99 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பவர் பண்ணோம்னா 4 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஒரு 44 இல்லை 99 வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பேசாமல் எல்லாமே இப்போ 0 9 வரையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரியே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே 8 6 கேப்பில் 7 அப்படிங்கிறதுக்கு 7 வைப்பானா 2 வைப்பானா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சம்டைம் இது வராமல் கூட போகலாம். பி போர்டு வந்தால் ஏசி டபுள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இதை சொல்லிக்கிறேன். ஏசியில் டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இதில் வந்து முதல்ல வந்து சொன்ன ஒரு ரூட்டு தான், நமக்கு வந்து ஏசியில் ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரூட்டு தான் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு 503 அப்படிங்கிற ரிசல்ட் அடிப்பான். அதில் 3 அப்படிங்கிற சி போர்டு, ஒரு மாதம் விட்டு அக்டோபரில் 6 அப்படிங்கிற சி போர்டு, திருப்பி ஒரு மாதம் விட்டு டிசம்பரில் 9 அப்படின்னு சி போர்டு. அப்போது இந்த 1ஆம் தேதியில் அவன் எப்படியாவது ஒரு கேம் ஆடுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது, இல்லைங்களா? இப்போது இதை வச்சு பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது கேம் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 6 அப்படின்னு சொல்லி அடித்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறானோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கிது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை இங்கே 82 அப்படின்னு சொல்லி அடித்தான் அக்டோபர் மாதம், ஒரு மாதம் விட்டு இங்கே 83, அப்போ ஒரு மாதம் விட்டு இங்கே ஏபியில் ஒரு 84 அப்படிங்கிற ஒரு நம்பரு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கெஸ்ஸிங்கில் வருது. 84 அப்படின்னு சொல்லி 84 அப்படின்னு ஏபியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது, ஓகேங்களா? ஏபியில் ஒரு 84 அப்படின்னு வர்ற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சி போர்டுக்கு ஒரு வீக்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை சொல்கிறேன் பாருங்கள். ஏபி 84 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த சார்ட்டில் பாருங்கள், இந்த சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கேயும் நமக்கு ஒரு கேம் ஆடிருக்கான், அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்போ 9/11/23 அதானே, 9/11/23 ஓகே, என்ன ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏ போர்டு 8, ஓகேங்களா? 3 நாள் விட்டு மறுபடியும் ஏ போர்டு 8, இது இடையில ஒரு 8 அடிச்சிருக்கிறான், நான் அதை எடுக்கலை, அது என்ன காரணம் அப்படிங்கிறத அதையும் நான் சொல்கிறேன் ஒரே நிமிஷம், ஓகேங்களா? ஏ போர்டு 8, 3 நாள் விட்டு ஏ போர்டு 8, இங்கேயுமே 1 நாள் விட்டு 8 நடிச்சிருக்கான், ஆனால் நான் அதை எடுக்கலை, 3 நாள் விட்டு மறுபடியும் 8, ஓகே, மறுபடியும் 8. அப்போது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 3 நாள் 8, இடையில ஒரு 8 அடிச்சிருக்கிறான், அதை எடுக்கலை, திருப்பி இங்கே வந்து 3 நாள் கேப்பு, அது அதுலேயும் இடையில ஒரு 8 அடிச்சிருக்கான், ஆனால் இங்கே வந்து இடையில 8 அடிக்கலை, ஆனால் திருப்பி மறுபடியும் நாளைக்கு ஒரு 8 வரலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங். ஏற்கனவே போன பேட்டர்னில் 84 அப்படிங்கிறது பார்த்தோம் ஏவி. இப்போ இங்கே 8 அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேயும் தான் 8 அடிச்சிருக்கிறான், ஆனால் அந்த 8 நம்ம வந்து எடுக்கலை, எதனால் எடுக்கலை அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது இந்த 8 அடிக்கும்போது பாருங்கள், 867 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். இந்த 8க்குமே பார்த்தீங்கன்னா பிசி ஏபியில் 87, மேலே ஏசி 87, இங்கே பிசி ஏபி 87, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏபி 87, ஓகேங்களா? இப்போ இங்கே நமக்கு வரணும் கேம், அதாவது ஏபி 87, 3 நாள் கேப்பில் 8, அந்த ஏபி 87க்கு ஒரு ஏபி 87 அடிச்சிட்டான், அப்போ இந்த ஏசி 87க்கு ஒரு ஏசி 87 அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இடையில இருக்கிற 8 வந்து நம்ம எடுக்க வேணான்னு சொன்னது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 87 அப்படிங்கிறது காமனாகவே நமக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கு, ஆனால் இதில் வந்து நமக்கு 87 அப்படிங்கிற ஒரு நம்பரே கிடையாது, ஓகேங்களா? இங்கே 82 தான் இருக்குது பவரில். இந்த நம்ம ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே பாருங்கள், 87 அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டிருக்கு, 3 நாள் கேப்பில். அப்போ ஒரு வேளை நாளைக்கு இங்கே 87 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஏசி 87க்கு ஒரு ஏசி 87 வந்துருச்சுன்னா அதோட கணக்கு நேராயிடும். அப்போது நமக்கு இதில் வந்து ஏசி 87 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது, ஓகேங்களா? ஏசி 87 அப்படின்னு கிடைக்கிது. அங்கே நம்ம போன சார்ட்டில் பார்த்தது ஏபியில் 84 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது 847 அப்படிங்கிற ஒரு நம்பரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? 847 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம சிங்கிள் நம்பர் அதில் வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள், வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீக் ரிசல்ட்லேருந்து சின்னதாக ஒரு ரூட் இருக்குது, என்ன அப்படிங்கிறத நான் அதையும் சொல்லிடுறேன், பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போது அதாவது இந்த வீக்லி சார்ட்டில் பாருங்கள், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 080 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆனால் பிசி 80. ஓகேங்களா, அந்த பிசி 80 என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், நமக்கு இங்கே ஏசியில் 08 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டான், ஏசியில் 08. அடுத்தது அப்படியே கிராஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 55 பிசி, அந்த 55 மறுபடியும் நமக்கு இங்கே பிசியில் 55. ஓகேங்களா, இங்கே எடுக்கிறது பூரா பிசி, இங்கே எடுக்கிறது பூரா ஏசி பிசி ஏபின்னு வருவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜிக்ஜாக்ல அடிக்கணும்னா அவன் வந்து மேலே வந்து ஏபியில் தான் அடிச்சிருக்கணும், ஆனால் அவன் ஏசியில் அடிச்சிருக்கிறான். அதனால் நமக்கு நாளைக்கு இங்கே இந்த கேம் வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒருவேளை இங்கே இருக்கிற இந்த 5 தான் எடுத்து அவன் ஒருவேளை நாளைக்கு இங்கே அடிக்கணும், அப்படி ஒருவேளை மிஸ் ஆனால் இங்கே இருக்கிற பிசி 00 எடுத்து அவன் இங்கே அடிக்கணும். ஓகேங்களா, அப்போ பிசி சாரி ஏபி ஏபியில் ஒரு 55 அப்படின்னு வரலாம், அப்படி இல்லாட்டி 00 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா, உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள், ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சி போர்டு உங்களுக்கு வேறு என்ன வருதுன்னு பாருங்கள், வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சி போர்டு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரிப்பீட்டு 2 வருமா இல்லை 6 வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை 6 வந்துச்சு அப்படின்னா அந்த இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை போன கேசிங்கன்னு பார்த்த மாதிரி 7 வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். உங்கள் கணக்கில் எது வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஏபி மட்டும் நான் கொடுக்குறேன், 55 இல்லை 00 அப்படிங்கிறது ஏபியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஓகேங்களா, இதான் கேசிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.